हेलो फ्रेंड्स वेलकम टू बीएसटी क्लास 9 एंड 10 ना उंगा नितीश इनकी नम्मा टीएन क्लास 10 मैथ्स सब्जेक्ट ला थर्ड चैप्टर अलजिब्रा एक्सरसाइज 3.3 ओड इंट्रोडक्शन पार्ट पाकला एक्सरसाइज 3.3 ला एन्ना कोडुत्तिरुक्कांगा रिलेशनशिप बिटवीन एलसीएम अंड जीसीडी நம்ம எக்ஸஸ் 3.2ல ஜிசிடி அண்ட் எல்சிஎம்னா என்னன்னு பார்த்தோம் இங்க அதுக்கு ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த எக்ஸஸில் பார்க்கலாம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி லெட் அஸ் கன்சிடர் டூ நம்பர்ஸ் 12 அண்ட் 18 எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 12 18 வி அப்சர்வ் தட் எல்சிஎம் ஆஃப் 12,18 ஈக்குவல் டு 36 அண்ட் ஜிசிடி ஆஃப் 12,18 ஈக்குவல் டு 6ன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஃபைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம் ஃபேக்டர் ஃபைன் பண்ணணுமா 12க்கு ஃபேக்டர் 2 இன்ட்டு 6 2 இன்ட்டு 3 தென் 3 இன்ட்டு 1 தென் 8க்கு 8க்கு எல்சிஎம் சாரி 18க்கு ஃபேக்டர் எடுத்தோம்னா 3 இன்ட்டு 6 3 இன்ட்டு 2 2 இன்ட்டு 1 இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் 12 எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது 18 எடுத்துக்கலாம் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 12 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 தென் 18 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 2ங்களா இப்போது நமக்கு எல்சிஎம்னா என்னென்னு தெரியணும் ஹையஸ்ட்டு பவர் எது இருக்கோ அதை எடுத்து நம்ம எல்சிஎம்க்கு ரைட் பண்ணோம் எல்சிஎம்க்கு ரைட் பண்ணும்போது 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர்னு ரைட் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 3 ஸ்கொயர் 9 4 6 ஆர் 36 அதுதான் இங்கே எல்சிஎம் 36ன்னு கொடுத்துருக்காங்களா நெக்ஸ்ட்டு ஜிசிடி ஜிசிடிங்கிறது காமனாக ரெண்டு டேர்மில் இருக்கிறது மட்டும் தான் ரைட் பண்ணும் இங்கே 2ங்கிறது 2 பவர் 1 இருக்குது காமனாக 2 பவர் 1 தான் இருக்குது ஸோ ஜிசிடி ஈக்குவல் டு 2 பவர் 1 இன்ட்டு 3 பவர் 1 தான் காமனாக இருக்குது 3 பவர் 1 இப்போது 2 இன்ட்டு 3 6 கொடுத்துருக்காங்களா இப்போது நம்ம எல்சிஎம்னா ஹையஸ்ட்டு பவர் எடுத்துக்கணும் ஜிசிடினா காமன் பவர் லோவர் பவர் காமனாக இருக்கிறத எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் நவ் நவ் எல்சிஎம் ஆஃப் 12,18 இன்ட்டு ஜிசிடி ஆஃப் 12,18 ஈக்குவல் டு 36ங்களா எல்சிஎம்க்கு ஜிசிடிக்கு 6ங்களா ஈக்குவல் டு 126ங்களா ஈக்குவல் டு 126 எல்சிஎம்மும் ஜிசிடியும் ப்ராடக்ட் பண்ணுறோம் எல்சிஎம்மையும் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு 36 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 216 தென் நம்ம கொடுத்துருந்தாங்கள எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 12 எடுத்துக்கிறோம் ஜிஎஃப் எக்ஸ் அது வந்து ஏதோ ஒரு எடுத்துக்கலாம் 12 இன்ட்டு 18 ஈக்குவல் டு 216 தான் வரும் இப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் கிவன் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்க ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணணும்னா வர வேல்யூவும் அந்த ரெண்டு ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம்மும் ஜிசிடியும் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூவும் ரெண்டு ஈக்குவல் அப்போது நம்ம எல்சிஎம் ஆஃப் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம் ப்ராடக்ட் ஆஃப் கிவன் டூ நம்பர்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடின்னு சொல்லலாமா கொடுத்துருக்காங்களா சிமிலர்லி த ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ் ஈஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தர் எல்சிஎம் அண்டு ஜிசிடி ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈஸ் ஈக்குவல் டு ஈஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தர் அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நமக்கு ரெக்வயர்டு அதாவது ஃபார்முலா ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்களா இல்லஸ்ட்ரேஷன் கன்சிடர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு எக்ஸ்3 மைனஸ் ஒய்3ங்களா இப்போ நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸை எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தர் ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி அந்த ஃபார்மட் அந்த ஃபார்முலாவை கரெக்டாக இல்லையான்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ்
equal to 12 ने रखेंगला 12 को factor एड़ता हमने ना वरों 2 into 6 2 into 3 3 into 1 अपो 2 square into 3 ला x square minus y square का अधि a square minus b square formula a square minus b square formula नदे a plus b into a minus b अपो a इंगर अड़तल x इंगर नंबर रुकु b इंगर अड़तल y इंगर अड़तल रुकु x plus y into x minus y इंगला f of x नम्म simple expression आ convert पनी राइट पनी टाओ next g of x g of x முன்னாடி 8 கொடுத்திருக்காங்களா 8 க்கு நம்ம எடுத்தோம்னா என்ன வரும் 8 க்கு ஃபேக்டர் எடுத்தோம்னா 2 into 4 2 into 2 then 2 into 1 அப்ப 2 into 2 into 2 2 power 3 next a cube minus b cube formula ல இருக்கு ஃபார்மட்ல இருக்குங்களா x cube minus y cube a cube minus b cube ஃபார்முலா என்னது a sorry a minus b into a square plus a b plus b square a இங்கிற அடுத்தில x இங்கிற நம்பர் இருக்கு b இங்கிற அடுத்தில y இங்கிற வேல்யூ இருக்கு a க்கு பதிலா x சப்ஸ்டிட்யூட் பண்றோம் போ x minus y into x square plus xy plus y square f of x நம்ம சிம்பிளா simple expression ah derive panni eludidtom next g of x yum simple ah write panni eludidtom next namma andha formula la proceed pannalam enna format f of x into g of x equal to lcm into gcd first namma lcm yum gcd find pannikalama lcm of f of x comma g of x adha namma lcm write pannom lcm na highest power 3 irukengla 2 power 3 இங்க 3 பவர் 1 இருக்கு சோ into 3 x plus y இருக்கு இங்க x plus y இல்ல சோ x plus y ரைட் பண்ணிக்கிறோம் x plus y next x minus y ரெண்டுலயும் பவர்ல 1 இருக்கு சோ x minus y then x square plus xy plus y square LCM write பண்ணிட்டோம் next GCD write பண்ணுறோமா GCDங்கிறது காமனா இருக்குது இங்க 2 ஸ்கொயர் இருக்கு இங்க 2 கியூப் இருக்கு ஸ்கொயர் மட்டும் தான் காமனா இருக்கு சோ அப்ப 2 ஸ்கொயர் போடுறோம் இங்க 3 பவர் 1 இருக்கு இங்க 3 பவர் 0 இருக்கு அப்ப 3 பவர் 0 தான் வரும் 3 பவர் 0 வேல்யூ 1 சோ அது நம்ம போடணும்ங்கற நெசசரி இல்ல x plus y இருக்கு இங்க x plus y ங்கிறது இல்ல x minus y power 1 இருக்கு இங்க x minus y power 1 இருக்கு சோ x minus y ங்கறத ரைட் பண்ணிக்கலாம் இந்த டம் f of x ல இல்லாதனால அந்த டம் நம்ம ரைட் பண்ண முடியாது lcm ஃபைண்ட் பண்ணிட்டோம் gcd ஃபைண்ட் பண்ணிட்டோம் f of x ங்க இருக்கு g of x இருக்கு அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூவும் இந்த ரெண்டு டம்மே மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கணும் போ lcm into gcd lcm into gcd lcm into gcd equal to lcm yu gcd multiply pannu 2 cube value 8 ingla 8 3s are 24 into 2 square value 4 appo 24 into 4 96 ingla 24 into 4 96 24 into 4 4 4s are 16 remaining 1 2 4s are 8 plus 1 9 96 ingla adha nanga 24 into 4 96 னு ரைட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த நம்பர்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சுங்களா நெக்ஸ்ட் x plus y தென் x minus y இருக்கு இங்க x minus y இருக்கு அப்போ x minus y தி ஹோல் ஸ்கொயர் னு ரைட் பண்ணலாமா தென் x ஸ்கொயர் plus xy plus y ஸ்கொயர்ங்களா x ஸ்கொயர் plus xy plus y ஸ்கொயர் நம்ம இப்போ எப்படி ரைட் பண்ணலாம் x minus y இந்த ரெண்டு டம்ல ஒரு டம் x minus y into x minus y னு ரைட் பண்றோம் நீங்க into x minus y இந்த டம் மட்டும் லாஸ்ட் ஃபைனல்ல இருக்க இந்த டம் நம்ம என்ன ஃபார்முலால இருக்கு a cube minus b cube ஓட ஃபார்முலால தான் அது எக்ஸ்பிரஷன் இது அப்போ x cube minus y cube னு ரைட் பண்ணலாமா 96
இன்டூ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ அங்கே இருக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுங்களா. 96 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் ஒன், தென் எல்சிஎம் இன்டூ ஜிசிடி ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எஃப்எக்ஸ் இன்டூ ஜிஎஃப்எக்ஸ் ஃபைன் பண்ணோம். FX into G of X. F of X ஓட வேல்யூ 12 into X square minus Y square. 12 into X square minus Y square. Into multiply பண்ணுறோம். G of X ஓட வேல்யூ 8 into X cube minus Y cube. 8 into X cube minus Y cube. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 12 8s are 96. X square minus Y square, then X cube minus Y cube. This is equation number 2. Equation 1 already LCM u GCD multiply பண்ணி இருக்க value equation 1 ன்னு எடுத்துறோம். Next f of x u g of x u multiply பண்ணி கிடைக்கிற value equation 2 ன்னு எழுதிட்டோம். From equation 1 and equation 2 we know that ஆர் வெரிஃபைட் தட் எனி திங் ஏதாவது ரைட் பண்ணிக்கலாம். தட் எல்சிஎம் ஆஃப் எஃப்எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜிசிடி ஆஃப் எஃப்எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அங்கே கேப் இல்லாதனால நான் இப்படி ரைட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் F of X into G of X. ஸ்ட்ரைட்டாக ரைட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் அங்கே கார்னரில் பிளேஸ் இல்லாதனால நான் பாட்டம் எழுதியிருக்கேன். நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா ஈக்குவேஷன் ஒன்னும் ஈக்குவேஷன் டூவும் கரெக்டு. உங்கள் புக்கில் கொடுத்துருந்தா இல்லஸ்ட்ரேஷன் ஃபார்முலா மெத்தடில் கரெக்டு. அங்கே கொடுத்துருந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் ப்ரூஃப் பண்ணிட்டோம். பாருங்க உங்கள் புக்கிலே கொடுத்துருக்காங்க இல்லஸ்ட்ரேஷன் கன்சிடர். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். நவ் எஃப் ஆஃப் எக்ஸை சிம்பிள் ஃபார்மேட்டுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன் டூன்னு இந்த ப்ரூஃப் பண்ணதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். அப்படியே எடுத்துக்கலாம், இப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணி ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூலேருந்து போட்டிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் எஃப் எக்ஸ் எல்சிஎம் ஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜிசிடி ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸ்க்கும் ப்ராடக்ட் ஃபைன் பண்ணுறாங்க. அதை ஃபைன் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர்னு எடுத்திருக்காங்க. ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர் வி அப்டேன் எல்சிஎம் இன்டூ ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இதோட எக்ஸைஸ் 3.3 இவ்வளோதான் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் எக்ஸைஸ் 3.3 சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.